பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்ல நேத்து நடந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் லெவல் ஒன்னுல ஆண்கள் அணி வெற்றி பெற்று இருப்பாங்க. இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கில்லர் காயின் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இந்த கில்லர் காயின் டாஸ்க் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் தமிழ் சீசன் த்ரீல வச்சிருந்தாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீடு ஃபுல்லாவே ஓடி ஒட்டுற மாதிரி டாஸ்க் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்லை, வெளியில கார்டன் ஏரியாவில் ஒரு கட்டம் கட்டிட்டாங்க, அதுக்குள்ளதான் ஓடணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே ஆன டாஸ்க் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதனால ஆண்கள் வந்து மாட்டினாங்கடா, பெண்கள் நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு அவங்களால ஈடுகட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையுமே வந்து பாத்தீங்கன்னா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி வந்து பாத்தீங்கன்னா கில்லர் காயினை ஒட்டிட்டு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு லேடிஸை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிக்கிறது, அப்படியே போட்டு அமுக்கிடுறது. லேடிஸால ஒரு பாய்ஸையே தள்ளிவிட முடியாது, ரெண்டு மூணு பாய்ஸ் சேர்ந்தா எப்படி தள்ளிவிட முடியும்? டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ரவுண்டு முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து எச்சரித்தாரு, சரி நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இப்படி விளையாடுறீங்க, ஆனா இந்த கேமை இன்னும் சுவாரஸ்யமா நல்ல விதமா விளையாட முடியும் அப்படின்னு பிக் பாஸ் வந்து எச்சரிச்சாரு. ஆனா பாய்ஸ் டீம் வந்து கேட்கவே இல்லை, மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே தான் விளையாண்டாங்க. மறுபடியும் பிக் பாஸ் கூப்பிட்டு திருப்பியும் ஒரு தடவை எச்சரிச்சாரு, இந்த கேமை வேற மாதிரியும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சாரு. பிக் பாஸ் இரண்டு முறையும் சொல்லியும் பாய்ஸ் அதாவது ஆண்கள் அணி வந்து பாத்தீங்கன்னா தங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியை வந்து மாத்திக்காம அதே மாதிரியே விளையாண்டாங்க. ஸோ இந்த கேம் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி விளையாண்ட ஆண்கள் அணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இதனால வந்து பெண்கள் அணி வந்து தோத்து போயிட்டாங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.